Alhamdulillah, Rabbil Alameen, As-salatu as-salamu ala Sayyidin Mursaleen, wa ala alihi wa ashabihi ajma'in, amma ba'd. Wa qala ta'ala, wa ma allamnahu sha'ra wa ma yunbaghi lah, in huwa illa dhikrun wa qur'anun mubeen, liyunzira man kana hayyan wa yahiqqa al-qawlu ala al-kafirin. Surah Yaseen 69-ஆவது ஆயத்திலிருந்து ஆரம்பிக்கிறோம். அல்லாஹு தஆலா சொல்கிறான், வமா அல்லம்னாஹு ஷஅர வமா இன் பகீல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாம் கவிதையை கற்றுக் கொடுக்கவில்லை, கவித்திறனை கற்றுக் கொடுக்கவில்லை. பாட்டு கவிதைகள் படிக்கிறத நாம் படித்து கொடுக்கல. வமா இன் பகீலஹு, அவருக்கு அது அவசியமும் இல்லை. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கவிதைகளை எல்லாம் இப்படி கட்டுறது, கவிதையை கட்டி அப்படி படிக்கிறேன்னு சொன்னாங்க, அவங்களை படித்து கொடுக்கவும் இல்லை. இதே மாதிரி அவங்களுக்கு அது அவசியமும் இல்லை. ஏன்னா அதை விட சிறந்த உயர்ந்த விஷயம் அவருக்கு கொடுக்கப்படுது, குர்ஆன் கொடுக்கப்படுது. அதனால் கவிதை அவருக்கு படிக்கவும் தெரியாது, அதை படிக்கிற அவ்வளோ பெரிய விருப்பமும் இல்லை. அதனால் ஹதீஸில் வந்திருக்குது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில கவிதைகளை தொடர்ந்து அவங்களுக்கு படிக்க தெரியாது, மாற்றி மாற்றி படிப்பாங்க, அறக்குறையாக படிப்பாங்க. இமாம் ஷாபி ரஹமத்துல்லாஹி அவங்க சொல்கிறாங்க, மவலது அப்துல் முத்தலிபி ஜக்கரன் வலா உன்சா இல்லா யக்குலு ஷார் இல்லா ரசூல் அல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்துல் முத்தலிப் பெற்றெடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளும், ஆண் குழந்தைகளோ பெண் குழந்தைகளோ, அவங்களுடைய பேர பிள்ளைகளும் கூட எல்லாரும் நல்ல கவிதையில் திறமை பெற்றிருந்தாங்க. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர, ரசூலுல்லாஹி தவிர மத்தல்ல அப்துல் முத்தலிபுடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகள் எல்லாரும், ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளைகள் எல்லாரும் கவிதையில் தேர்ச்சி பெற்றிருந்தாங்க. ஆனால் ரசூலுல்லாஹிக்கு மட்டும் கவிதை படிக்க தெரியாது. ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவங்க கூட சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சில நேரத்தில் வேறவங்க வேறாக்கள் படித்ததில் அல்லது அவங்க கூட முயற்சி செய்வாங்க பெரிய கவிதைகள் இல்லை, சின்ன சின்ன பைத்துகளை படிக்கிறதுக்கு. ஒருத்தர் சொன்னாங்க, கஃபா பில் இஸ்லாமி ஒஷை பிலில் மர் இநாஹியா, கஃபா பில் இஸ்லாமி ஒஷை பிலில் மர் இநாஹியா. ஒரு மனிதனுக்கு இஸ்லாமும் வயோதிப்பும் இருக்குதே, அது ஒரு மனிதனை தடுக்கிறதுக்கு போதுமானது. அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு இது இன்னொருத்தர் படித்த பைத்தொண்டு, அதில் ஒரு பகுதியை ரசூலுல்லாஹி படித்தாங்க. ஹஜ்ரத் அபூபக்கர் கவித்திறமை பெற்றிருந்தாங்க, அவங்க இதை திருத்தி சொன்னாங்க, கஃபஷ் ஷேபு அல் இஸ்லாமு லில் மர் இநாஹியா, கஃபா பில் இஸ்லாம் எல்ல நபியே, கஃபஷ் ஷேபு பி அல் இஸ்லாம், வயோதிஃபமும் இஸ்லாமும் ஒரு மனிதனை பாவமான காரியங்களுடன் தடுக்கிறதுக்கு போதுமானது என்று படித்தாங்க. ஹஜ்ரத் அபூபக்கர் அல் உமர் ரழியல்லாஹு தஆலா சொன்னாங்க, அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ், நான் சாட்சி சொல்கிறேன் நீங்கள் அல்லாஹுடைய தூதர் தான். ஏனென்று சொன்னால், வமா அல்லம்னா ஹுஷாரா வமாயின் பகீலா, அவருக்கு நாங்கள் கல்வி கவிதையை படித்து கொடுக்கலன்னு நல்லா சொல்கிறான். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவிதை படிக்க தெரிஞ்சிருக்கல, அதை நான் உண்மைப்பிக்கிறேன் நீங்கள் அல்லாஹுடைய தூதர் தான் என்று அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலா உமர் ரழியல்லாஹு தஆலா சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சில சந்தர்ப்பங்களில் கவிதைகளோட சில பகுதிகளை படிச்சிருக்கிறாங்க. ஒரு தடவை அந்த தாயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க சொல்கிறாங்க, வயத்தீக்க பில் அஹ்பாரி மல்லம் துஸவ்வத், உங்கள்கிட்ட செய்திகள் வரும், ரசூலாட்ட ஏதோ செய்திகள் வந்தால் புதிய செய்திகள் ரசூலா இது மாதிரி சொல்லுவாங்க, வயத்தீக்க பில் அஹ்பாரி மல்லம் தசு தலி மல்லம் துஸவ்வத், யாரை நீங்கள் அனுப்பி வைக்கலையோ இல்லை யாரை நீங்கள் தயார் செஞ்சு வைக்கலையோ அவங்க கூட சின்னத்தில் அவங்களுக்கு செய்திகள் கொண்டு வருவாங்க. அப்போ இது இன்னொரு அரபிக் கவிதர் தலஃபா இப்னு அப்த் என்பவருடைய கவிதையில் ஒரு பகுதியாக இருந்துச்சு. அந்த கவிதையை கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழுமையாக படிக்க தெரியல, ஒரு பகுதியை சொன்னாங்க, கவிதையில் ஒரு வரியை சொன்னாங்க, சத்து புதி லக்கல் ஐயாமுமாக்கும் தஜாஹிலா, எந்த விஷயத்தை நீங்கள் அறியாமல் இருந்தீங்களோ அவைகளை காலங்கள் நாட்கள் உங்களுக்கு வெளிப்படுத்தும். அதுக்கு அடுத்த பகுதி தான், வையா அத்தீக்க பில் அஹ்பாரி மல்லம் துசவ்வத், மல்லம் துசவ்வத், யாரை நீங்கள் அனுப்பி வைக்கலையே அவங்கள உங்களுக்கு செய்தி கொண்டு வருவாங்க. அண்டு கவிதை ஒரு பகுதி. இது மாதிரி நிறைய சந்தர்ப்பங்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கவிதைகளை ஒரு சில பகுதியில் படிச்சிருக்கிறாங்க. அப்போ அப்படி படித்த ஒரு ஹந்தக்குடைய யுத்தம் நேரம்,
சஹாபாக்கள் குழி தோண்டி கொண்டிருந்தாங்க. அப்போ அப்துல்லாஹி இப்னு ரவாஹா ரழியல்லாஹு தஅலா அவங்க நல்ல கவிதை படிக்கக்கூடியவங்க, சஹாபாக்கள் ஒருவர். அவங்க ரசூலாக புகழ்ந்து நிறைய படிச்சிருக்கிறாங்க. அப்போ அந்த நேரம் அவங்க படித்த பைத்துகளை ஏனைய சஹாபாக்களும் சேர்ந்து படித்து கொண்டிருந்தாங்க கவிதைகளை. லாஹும் லவ்லா அந்த மஹ்தைனா, லாஹும் லவ்லா அந்த மஹ்தைனா வலா தசத்தக்னா வலா சொல்லைனா, யாழ்லா நீ மட்டும் இல்லைன்னு சொன்னால் நாங்கள் நேரான பாதை அடைந்திருக்க மாட்டோம், சதக்கா கொடுத்துருக்கோ மாட்டோம், தொழுதிருக்கோ மாட்டோம். ஃபன்சிலன் சக்கீனத்தன் அலைன ஃபன்சிலன் சக்கீனத்தன் அலைன வசபித்துல அக்தாம இன்லா கைனா, எங்களை மீது நீ அமைதி இறக்குவாயாக. நாங்கள் எப்போ விரோதிகளை சந்திக்கிறோமோ எங்களுடைய பாதங்களை தரைப்படுத்துவாயாக. இன் உலா இ கது பகவ் அலைனா இத அராது ஃபித்னத்தன் அபைனா, இந்த மக்கள் இருக்கிறாங்களே குஃபாரே குரேஷ், இவங்க எங்களுக்கு எதிராக நியாயம் செஞ்சு வந்திருக்கிறாங்க, இவங்க ஏதாவது குழப்பங்களை ஃபித்னாக்கள் உண்டாக்கினாடினால் அபைனா நாங்கள் ஒத்துக்கொள்ள மாட்டோம், நாங்களும் அதை எதிர்ப்போம் என்று படித்து கொண்டிருந்தாங்க. அபைனா அபைனா என்று சொல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் நீட்டி சொன்னாங்க, அபைனா 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 ரசூலா மோதினாங்க. ஆனால் முழு பைத்தியம் கூட ரசூலாவுக்கு படித்து கொள்ள முடியலை. இது மாதிரி பல இடங்களில் வந்திருக்கு. இன்னொரு சந்தர்ப்பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன, அன நபியுல்லா கதீப் அன இப்னு அப்துல் முத்தலிப், நான் நபியானவன், இதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஹுனைனுடைய யுத்தத்துடைய நேரம் சொன்னாங்க, நான் அப்துல் முத்தலிபுடைய மகன். அப்போ இதெல்லாம் இருக்குதே, அவங்க கவிதையாக படிக்கணும் என்று சொல்லி நாடி உருவாக்கி படித்து வரலை. அது சும்மா சாதாரணனுடைய வாயில் வந்த விஷயங்கள், எந்த நாட்டம் இல்லாமல். அதனால் இந்த குர்ஆனுடைய ஆயத்துக்கு இது மாற்றம் கிடையாது. இன்னொரு சந்தர்ப்பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க புகாரி ஷரீஃபில் கூட வந்திருக்குது. ஒரு குகைக்கு போயிருந்த நேரம் ரசூலோட கை அந்த குகையில் இங்கே கீறிப்பட்டு ரத்தம் வந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஹல் அன்தி லைஸ்பா உன் தமீத்தி வஃபி சபீலில்லாஹி மா லகீத்தி, இது ஒரு கவிதை மாதிரி சொன்னாங்க. நீ ஒரு விரல் தானே, இன்றைக்கு ரத்தம் உனக்கு வந்திருக்குது, இது எல்லாவுடைய பாதையில் நீ சந்தித்த ஒன்று, கவலைப்படாதேன்னு மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவிதை மாதிரி சொன்னாங்க. அப்போ இதெல்லாம் வச்சு பார்த்தால் அப்போ அல்லாஹுத்தல குர்ஆனில் கவிதையை நாங்கள் படித்து கொடுக்கல, அவருக்கு தேவையில்லைன்னு கூட சொல்கிறான். ஆனால் ரசூல்லா சில சந்தர்ப்பங்களில் கவிதைகள் படிச்சிருக்கிறாங்களேன்னு கேட்டால் இது அந்த குர்ஆனுடைய ஆயத்துக்கு இது மாற்றம் அல்ல. மாறாக அல்லாஹு தஆலா அவங்களுக்கு குர்ஆனை படித்து கொடுக்கல, இந்த அதாவது கவிதை திறனையோ கவிதைகளை படித்து கொடுக்கல, மற்றும் குர்ஆன் மகத்துவம் மிக்க குர்ஆனை படித்து கொடுத்துருக்கிறான், அதுவே அவர்களுக்கு போதுமானதை, அது ஒரு கவிதை அல்ல. எதுக்கெல்லாம் சொல்கிறாண்டா, குஃபாரே குரேஷ் அவங்க குரேஷி காஃபிர்கள் ரசூலாக்கு மடத்தனம் உள்ளவங்க தான். அதாவது கவிதை திறமையில் திறம் பெற்றவங்க இது குர்ஆனை பார்த்துட்டு சொன்னாங்க இது கவிதை அல்ல, குறி சொல்ல கூறவருடைய குறிகள் சாஸ்திரக்காரர்களுடைய வார்த்தைகள் அல்ல இது. ஆனால் படிக்காத மக்கள் அறிவில்லாதவங்க தான் சொன்னாங்க இது கவிதை என்று சொன்னாங்க. ஆனால் அல்லாஹு தஆலா சொல்கிறார், நாங்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கவிதையை நாங்கள் படித்து கொடுக்கவே இல்லை. என்ன கவிதையில் பொதுவாக தேவையில்லாத விஷயங்கள், பொருத்தமில்லாத விஷயங்கள், கருத்தில்லாத விஷயங்கள் எல்லாம் இருக்கும். அதனால் குர்ஆனுடைய விஷயத்தில் அப்படி அல்ல, எல்லாம் பொருத்தமான அழகான கருத்துள்ள வார்த்தையை தான் குர்ஆனில் இருக்குது. அப்போ நாங்கள் குர்ஆனுக்கு நாங்கள் குர்ஆனை தான் படித்து கொடுத்துருக்குறோமே தவிர அவருக்கு நாங்கள் கவிதைகளை படித்து கொடுக்கல. ஒருத்தர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லஅன் யம்தலி ஜௌஃபு அஹதிக்கும் கைஹன் ஹைருல் லஹு மின் அன் யம்தலி அஷ்ஷஅரன், உங்கள் ஒருவருடைய வயிற்றில் சீல் நிரம்புறதிக்கிறே அது அவருடைய வயிற்றில் கவிதைகள் நிரம்புவதை விட சிறந்தது. அப்படின்னா வயிற்றில் கவிதைகளை சுமந்திருக்கிறத விட சீலை சுமந்திருக்கிறது நல்லதுன்னு சொன்னாங்க. சேல்ன்றோமே சீல் அல்ல ஒரு துருவாடை உள்ளது அது சிறந்ததுன்னு சொன்னாங்க. அப்போ ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொன்னாங்கன்னா, பொதுவாக அதிகமான கவிதைகளில் மோசமான விஷயங்கள், காதல்கள், இச்சைகளை தூண்டக்கூடிய வார்த்தைகள், தேவையில்லாத விஷயங்கள் தான் இருக்கும். அப்படியான கவிதைகளை சுமந்திருக்கிறத விட சீலை சுமக்கிறது நல்லம்னு சொன்னாங்க. அதெல்லாம பார்த்தா பொதுவாக கவிதைகள் இருக்குது, அதில் சில விஷயங்கள் ஷரியத்தில் அனுமதிக்கப்பட்ட கவிதைகளும் இருக்குது. அது முஷ்ரிக்கீன்களை பழிக்க வேண்டிய சந்தர்ப்பங்கள் வரும். ரசூலாக்கு எதிராக படித்தாங்க, அவங்களுக்கு எதிராக பதில் கொடுக்கறது, இஸ்லாத்துக்கு எதிராக அவங்க கவிதை படிச்சிருப்பாங்க, அதுக்கு எதிராக பதில் கொடுக்கறது, இது ஷரியத்தில் அனுமதி கொடுக்கப்பட்டிருக்குது. இதில் இஸ்லாமிய
கவிதர்கள், சஹாபாக்களையும் கவி படிக்கக்கூடியவங்க இருந்தாங்க. ஷுஆரா அல் இஸ்லாம், இஸ்லாத்துடைய கவிஞர்கள் என்று சொல்லப்படக்கூடியவங்க. ஹசான் இபின் சாபித், காபு இபின் மாலிக், அப்துல்லா இபின் ரவாஹா ரதியல்லாஹு தஆலா போன்ற சஹாபாக்கள் இருந்தாங்க. அவங்க கவிதை திறமையுள்ளவங்க. அவங்க இப்படியான சந்தர்ப்பங்களை படிப்பாங்க. அவங்களுடைய கவிதைகளில் ஹிக்மத்துகள் இருக்கும், உபதேசங்கள் இருக்கும், அழகான விஷயங்களும் இருக்கும். ஹைர், அதல்லாத இன்னும் சில கவிதர்கள் இருக்கிறாங்க. அவங்க ஜாஹிலியாவுடைய காலத்தில் இருந்தவங்க. அவங்க முஸ்லீம்கள் அல்ல, இருந்தாலும் கூட அவங்களுடைய பேச்சில் ஹிக்மத்துகள், கவிதைகள், உபதேசங்கள் எல்லாம் இருந்துச்சு. அப்துல் உமையா பின் அபி சல்த் என்பவன், அவன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனோட கவிதைகளை கேட்டுட்டு சொன்னாங்க. ஆமன் ஷிஅருஹு வ கஃபர கல்புஹு, அவனுடைய கவிதை இருக்குது, அது ஈமான் கொண்டிருக்கு, ஆனால் அவனுடைய உள்ளம் காஃபிராக இருக்குது என்று சொன்னாங்க. அப்படின்னா அவனுடைய பேச்சுக்கள், அவனுடைய கவிதைகளை பார்த்தா ஈமானுடைய பிரகாசம் அந்த கவிதைகள் இருந்துச்சு, ஆனால் உள்ளம் ஏற்றுக்கொள்ளலை. அப்போ சில கவிதைகள் அப்படியும் இருந்துச்சு. சில சந்தர்ப்பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை சில சஹாபாக்கள் 100 பைத்துகள் படித்தாங்க. பெரிய கவிதைகள் 100, ரெண்டு சேர்ந்து ஒரு பைத், 100 கவிதைகள் படித்தாங்க. ஒவ்வொரு பைத்துக்கு பிறகு ரசூல்லா ஹீ ஹீ என்று சொன்னாங்க. ஹீ என்று சொன்னால் இன்னும் இன்னும் படிங்க, இன்னும் படிங்கன்னு சொன்னாங்க. ஏன்னா அதில் நிறைய நல்ல விஷயங்கள் சொல்ல படித்ததில் நல்ல கருத்துக்கள். அப்போ ரசூல்லா அதை விரும்பினாங்க. அப்போ மேலே சொன்னது சீலை சுமந்திருக்கிற நல்லம்னு சொன்னது மோசமான கவிதைகளை படிக்கிறதை விட, மோசமான கவிதைகளை மனநமிடுற விட சீல் உள்ளத்தில் வயிற்றுக்குள்ளே சுமந்திருக்கு நல்லம்னு சொன்னாங்க. இன்னொரு இடத்துல ரசூலா சொன்னாங்க, அபுதாவுதில் பதிவு செய்யப்பட்டிருக்குது, இன்ன மின் அல் பயானி சிஹரன் வ இன்ன மின் அல் ஷிஅரி ஹிக்மன் ஹிக்கமன் சொன்னாங்க. சில பயான்களுக்கு அது சூனியம் மாதிரி, சிலவங்களுடைய பயானை கேட்டுக்கொண்டிருக்குன்னு ஆசையாக இருக்கும். சில ரெண்டு பேர் மூணு பேர் வெளியிலேருந்து வந்தாங்க மதீனாவுக்கு, அவங்க வந்து அழகான முறையில் பேசினாங்க, பயான் பண்ணாங்க. ரசூலுடைய காலத்தில் சஹாபாக்களும் அதை புகழ்ந்து சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்ன மின் அல் பயானி சிஹரன், சிலருடைய பேச்சு இருக்கிறதே சூனியம் மாதிரி, வசப்படுத்துகிற மாதிரி, எவ்வளோ பேசினாலும் கேட்டுக்கொண்டிருக்கிறதுக்கு ஆசைன்னு வரும், அப்படி அழகாக பேசுவாங்க. இன்னமின் அல் ஷிஅரி ஹிக்கமன், சில கவிதைகள் இருக்கிறதே அதில் ஹிக்மத்தான விஷயங்களும் இருக்குது, ஞானமான வார்த்தைகளும் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஹைர், அப்போ அல்லாஹு தாலா இங்கே சொல்கிறான், ஒமா அல்லம்னா ஷுஅரா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு நாங்கள் கவிதையை படித்து கொடுக்கவும் இல்லை, ஒமா இம்பகி லஹு, அது அவருக்கு பொருத்தமும் இல்லை, தேவையும் இல்லை, மாறாக நாங்கள் என்ன சொல்லி கொடுத்துருக்குறோம், இன் ஹுவ இல்லா திக்ரன் வ குர்ஆனு முபீன், அவர்களுக்கு நாங்கள் உபதேசங்களும் உயர்ந்த தெளிவான குர்ஆனை நாங்கள் கொடுத்துருக்குறோம். தெளிவான குர்ஆன், யார் அதை படிக்கிறாங்களோ சிந்திக்கிறாங்களோ அவங்களுக்கு தெளிவான விஷயங்கள் நிறைய குர்ஆனை நாங்கள் வைத்திருக்கிறோம். எதுக்கு நாங்கள் குர்ஆன் இறக்கணும்டா, லியுன்ஸிர மன்கான ஹையன் வ ஹிக்கல் கவுலு அல் காஃபிரீன், யார் உயிரோடு இருக்கிறாங்களோ, உயிரோடு இருக்கிறாங்க இந்த பூமி மீது, எல்லாருக்கும் இதை எச்சரிக்கை செய்கிறதுக்காக வேண்டி நாங்கள் குர்ஆனை இறக்கியிருக்கிறோம். இன்னொரு இடத்துல ரசூலா லியுன்ஸிரக்கும் பிஹி வமம்பலக், ரசூல்லா சொன்னாங்க, நாங்கள் இந்த குர்ஆன் இறக்கியிருக்கிறதுக்குன்னு சொன்னால் உங்களுக்கும் யாருக்கெல்லாம் முடியுமோ, யாரெல்லாம் அடைகிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் எச்சரிக்கை செய்கிறதுக்காக வேண்டி இதை நான் எனக்கு இந்த குர்ஆன் இறக்கப்பட்டிருக்கின்றது. அப்போ யார் லியுந்திரமன்கான ஹையன், யார் உயிரோடு இருக்கிறாங்களோ, அதுக்கு இன்னொரு விளக்கம் கொடுக்குறாங்க, யாருடைய உள்ளம் உயிரோடு இருக்கு, ஹையுல் கல்ப், உள்ளம் யாருடைய உயிரோடு இருக்கோ அவங்க தான் பிரயோஜனம் பெறுவாங்க. யாருடைய உள்ளம் செத்து இருக்கோ அதான் காஃபிர்கள், அவங்களுக்கு இந்த குர்ஆன் மூலமாக எந்த பிரயோஜனமும் இல்லை. வ ஹிக்கல் கவுல் வய ஹிக்கல் கவுல் அல் காஃபிரீன், இதே மாதிரி காஃபிர்களுக்கு எதிராக இது எதிரான சாட்சியாக இருக்கும். குர்ஆன் மறுமையில் காஃபிர்களுக்கு எதிராக சாட்சி சொல்லும், அவர்களை முகங்கூப்புற தள்ளுறதுக்கு குர்ஆன் காரணமாக அமையும். அதே நேரத்தில் மூமின்களுக்கு உயர்ந்த வெற்றி கிடைக்கிறதுக்கு குர்ஆன் காரணமாக அமையும். அடுத்து அல்லாஹு தஆலா சொல்கிறான், அவலம் யரவ் அன்னா ஹலக்னா லஹும் மிம்மா அமிலத் அய்தீனா அன்அமன் ஃபஹும் லஹா மாலிக்கூன், என்னன்னு அவர்கள் பார்க்கவில்லையா, நாங்கள் அவர்களுக்கு கால்நடைகளை படைத்திருக்கிறோம், மிம்மா அமிலத் அய்தீனா, எங்களுடைய கைகளால் படைத்த கால்நடைகளை நாங்கள் அவர்களுக்காண்டி வசப்படுத்தி கொண்டிருக்கிறோம், ஃபஹும் லஹா மாலிக்கூன், அவர்கள் அதுக்கு சொந்தக்காரர்களாக இருக்கின்றார்கள், அதை மாலிக்கின்ற அதை அடக்கி ஆள்றாங்க, அவங்களோட கண்ட்ரோலில் வச்சு கொண்டிருக்கிறாங்க. அந்த பெரும்பெரும் மாடுகள் ஒட்டகங்கள் கூட அவங்களுக்கு வழிபடுது. சின்ன ஒரு பொடியை நொண்டு வந்தாலும் ஒரு ஒட்டகத்தை உட்கார சொன்னால் அது உட்காரும்,
எலும்ப சொன்னால் எலும்பும், அவனுடைய கயிறை பிடிச்சி இழுத்தா எலும்பின் வரும். இந்த அளவுக்கு ஒட்டகத்தல்லாஹுத்தல வசப்படுத்தி கொடுத்துருக்கிறாங்க. 100 ஒட்டகங்கள் உள்ள ஒரு ட்ரெயின் மாதிரி இருக்கக்கூடிய ஒட்டக கூட்டத்தை கூட ஒரு பொடியன், சின்ன ஒரு பொடியனுக்கும் வசப்படுத்த முடியும், அவனுக்கும் வழிநடத்தி கொண்டு போக முடியும். அந்த அளவுக்கு அல்லாஹுத்தல ஒட்டகத்தை லேசாகி கொடுத்துருக்கிறாங்க. ஒட்டகம் இருக்குதே, சுடு கல்றை கொண்டு விட்டு உட்கார வச்சாலும் அது உட்கார்ந்துடும். எலும்ப சொன்னால் எலும்பும். அந்த அளவுக்கு அல்லாஹுத்தல மனிதனுக்கு அதை வசப்படுத்தி கொடுத்துருக்கிறான். ஃபமின் ஹர கூபு ஒமின் ஹயா குலூன், அவர்கள் அதன் மீது பிரயாணம் செய்வார்கள், அதில் அதனுடைய முதுகில் பிரயாணம் செய்வார்கள். ஒமின் ஹயா குலூன், அதனுடைய இறைச்சியும் சாப்பிடுவார்கள். பிரயாணங்களில் அதுக்கு மேலே ஏறி பிரயாணம் செய்வாங்க, சாமானை சுமந்து கொண்டு போவாங்க. பல இடங்கள் ஒட்டகத்தில், நான் பாலைவனத்தில், கட்பாங்கான பூமி எல்லாத்துலேயும் பிரயாணம் அந்த காலத்தில் செஞ்சாங்க. அதை நாங்கள் லேசாக்கி கொடுத்துருக்குறோம். இதே மாதிரி அவங்க தேவைப்பட்டால் அவங்க அந்த ஒட்டகத்தை அறுத்து அதை சாப்பிடுவாங்க. உலகம் ஃபீஹா மனாஃபியா, இதை மட்டுமல்ல இதில் அந்த ஒட்டகங்கள்லையும் கால்நடைகள்லையும் அவங்களுக்கு நிறைய பிரயோஜனங்கள் இருக்குது. செம்மறி ஆட்டிலிருந்து அதனுடைய முடிகள் எடுத்து ஆடைகள் செய்கிறாங்க. இதே மாதிரி ஒட்டகத்துடைய முடிகளை கொண்டு பிரயோஜனம் அடைகிறாங்க. வேறு வேறு விஷயங்களுக்காக எல்லாம் ஆடை செய்கிறதுக்கு இதை மாதிரி பட்டாடைகளை இந்த வூல் ஆனால் கம்பளி ஆடைகள் தயாரிக்க எல்லாம் இந்த ஆடு மாடு ஒட்டகங்களுடைய முடிகளை பயன்படுத்துகிறாங்க. இப்போ மஷாரிப், அதே மாதிரி அதனுடைய பால்களை கூட பால்களை குடிக்கிறாங்க. சில நேரத்தில் சிறுநீரையும் கூட ஒட்டகத்துடைய சிறுநீர் கூட ரசூலா குடிக்க அனுமதி கொடுத்தாங்க. உரைனா கோத்திரத்தார் வந்தாங்க மதீனாவுக்கு, அவங்களுக்கு வந்தால் மதீனாவுடைய கிளைமேட் பிடிக்கல, கொஞ்சம் தூரத்தில் உள்ளவங்க, அப்போ அவங்களுக்கு ஒரு சொறி நோய் பிடிச்சி இந்த உடம்புல. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சில சதக்காவுடைய ஒட்டகங்களை கொடுத்து அனுப்பி ஆடு மேய்க்கிறதுக்கு அந்த ஒட்டகங்களை மேய்க்க மொத்தம் அனுப்பினாங்க. அவங்களோட கூட போய் இருந்து அந்த சொன்னாங்க, இந்த பாலையும் குடிங்க சிறுநீரையும் குடிக்க சொன்னாங்க. ஒட்டகத்தில் சிறுநீர், அப்போ சொறி நோய்க்கே மருந்தது, அந்த நோய் குணமாகிச்சுது. அப்போ இது நஜீஸான பொருள், இதை கொண்டு மருத்துவம் செய்யக்கூடுமா கூடாதா, ஐ உலமாக்கள் பெரிய ஆராய்ச்சி செஞ்சுக்கிறாங்க. அப்போ மருத்துவத்துக்கு அனுமதி இருக்குது, இல்லாட்டி கூடாது. இன்னும் சில உலமாக்களுடைய கருத்து, அந்த கூட்டத்தினருக்கு மட்டும் ரசூலை விசேஷமாக அனுமதி கொடுத்தாங்க, வேற யாருக்கு வேறவங்களுக்கு அது அனுமதி கிடையாது. ஆனால் அந்த உரைனா கோத்திரத்தினர் அந்த ஆட்டுடைய அந்த ஒட்டக மேய்ப்பாளரின் கொலை செஞ்சுட்டு ஒட்டகத்தெல்லாம் தூக்கிட்டு பாஞ்சிட்டானுங்க. அவங்களைத்தான் சலமா இபின் அக்வாரது எல்லாஹு தலனும் தனியாக விரட்டி போனாங்க, போய் வெற்றி கொண்டாங்கன்ற சம்பவம் வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்குது. அந்த மக்கள் அழிக்கப்பட்டாங்க. ஏன்? அவங்க செஞ்ச பாவம் பெரிய பாவம். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவங்க, பிறகு முர்த்ததாகினாங்க, ரசூல்லாவால் அனுப்பப்பட்ட ஒரு கொலை செஞ்சாங்க, கொள்ளை அடித்தாங்க, அதனால் அவங்க கொலை செய்யப்பட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் தண்டித்தான். அஃபலா யஷ்குரூன், இப்போ அல்லாஹுத்தால சொல்கிறான், இவ்வளோ பெரிய நியமத்துகள், இந்த ஆடு மாடு ஒட்டகங்கள் நாங்கள் வசப்படுத்தி கொடுத்து, அதில் பிரயாணத்துக்கு லேசாக்கி கொடுத்து, சாப்பிட்றதுக்கு வழி செஞ்சு கொடுத்து, இதே மாதிரி அதனுடைய பாலை குடிக்கிறதுக்கெல்லாம் கொடுத்துருக்குறோம், அதனுடைய தோல், அதனுடைய முடிகள், இவைகளை கூட அவளுக்கு பிரயோஜனமாக்கி கொடுத்தோம். இந்த நியமத்துகளுக்கு அவங்க சுக்குரு செய்கிறது இல்லையான்னு அல்லாஹுத்தால கேட்குறான். அடுத்த அல்லாஹுத்தால சொல்கிறான், வத்தகது மின் தூனில்லாஹி ஆலிஹத்தன் அல்லாஹும் யுன்சரூன், இவங்க அல்லாஹை விட்டு போட்டு, முஷ்ரிக்கீன்கள் அல்லாஹை விட்டு போட்டு வேறு வேறு இணைகளை இணையாக வேறு வேறு தெய்வங்களை ஆக்கி கொண்டிருக்கிறார்கள். அதன் மூலமாக அவங்க நினைக்கிறாங்க, இந்த தெய்வங்கள் எங்களுக்கு உதவி செய்ய முடியும், எங்களுக்கு அல்லாஹுடைய சோதனை விட்டும் பாதுகாக்கும், அல்லது அல்லாஹ் பக்கம் நெருக்கி வைக்கும் நினைக்கிறாங்க. லாலாஹும் யுன்சரூன், இதன் மூலமாக தங்களுக்கு உதவி கிடைக்கும்னு நினைக்கிறாங்க. அல்லாஹ் சொல்கிறான், லா யஸ்தத்யூன நஸ்ரஹும், இவர்கள் அவர்களுக்கு ஒரு நாளும் உதவி செய்ய முடியாது. இந்த தெய்வங்கள் அவங்களை வணங்குறவங்களுக்கு ஒரு நாளும் உதவி செய்ய முடியாது. மாறாக இது அது உதவி செய்கிறதுக்கு அதுக்கு எந்த சக்தியும் இல்லை, பலகீனமானது, கேவலமானது, தாழ்ந்து போனது. அது எப்படி அவர்களுக்கு உதவி செய்யும்? அதனால் அது ஒரு நாளும் அவைகள் அவர்களுக்கு உதவி செய்ய மாட்டாது. இதே மாதிரி யாராவது அந்த மக்களுக்கு தீங்கிழைக்க நாடினால் அவர்களுக்கும் அந்த தெய்வங்களால் கூட ஒன்றும் செய்ய முடியாது. தெய்வங்களுக்கு கூட தீங்கிழைக்கினான்னா அந்த தெய்வங்களே தன்னை பாதுகாத்து கொள்ள இல்லாது. அதுக்கு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சாப்பாடு எலி தூக்கிட்டு போனால் கூட அந்த அந்த கடவுளுக்கும் தெய்வத்துக்கு பாதுகாத்து கொள்ள முடியாது. அது கல், அல்ல பலகையால் செய்யப்பட்டது, அது எப்படி அவர்களுக்கு உதவி செய்யும்? அது மட்டுமல்ல, வஹும் லஹும் ஜுந்து முஹ்வரூன், அந்த தெய்வங்களும் கூட இவர்களுக்கு எதிராக சாட்சியாக வரும். கியாமத்தில் நாளையில் விசாரிக்கப்படும் பொழுது அல்லாஹுத்தால் அவைகளை கூட குணர்ந்து சேர்ப்பான். கேளிகணுக்கிற நேரம்
அந்த சிலைகள் இவர்களுக்கு உதவி செய்யும்னு ஆடுவாங்க, ஆனால் அந்த சிலைகளால் எதுவும் செய்ய முடியாது. அவைகளை கொணந்து வச்சு அவைக்கும் தண்டனை கொடுக்குற விதத்தில் இவர்களுக்கு கேவலப்படுத்தி தண்டனை கொடுக்கப்படும், விசாரிக்கப்படும். அந்த தெய்வங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது, சும்மா பார்த்து கொண்டிருக்கும். இதுங்களுக்கு இன்னும் பெரிய கவலை ஆகிடும். நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு இது உருவாக்கி நாங்கள் வணங்கினோம், இதுக்கு முன்னாடி குனிஞ்சோம், ஆனால் இன்றைக்கு எங்களுக்கு உதவி செய்யலையேன்னு கவலைப்படுவாங்க. அன்றைக்கி கவலைப்படுவாங்க, கோவப்படுவாங்க, அவங்களுக்கு எந்த பிரயோஜனம் கிடையாது. ஃபலாய ஹசுனுக்கு கவுலுகும், நபியே இந்த முஷ்ரிக்கீன்கள் காஃபிர்கள் உங்களை கேவலப்படுத்துகிறாங்க, பொய்ப்பிக்கிறாங்க, உங்களை நிராகரிக்கிறாங்க, ஒவ்வொன்றையும் சொல்கிறாங்க, இதை பார்த்து நீங்கள் கவலைப்பட வேணாம். இன்ன நாளமுமாயு சிறுணவமாயு அழினூன், இவங்க எதை ரகசியமாக பேசுகிறாங்க, எதை பகிரங்கமாக பேசுகிறாங்க என்பது அனைத்து நாங்கள் அறிந்திருக்கின்றோம். அனைத்து விஷயங்களையும் நாங்கள் பாதுகாத்திருக்கிறோம், அவைகளை நாங்கள் கூலி கொடுப்போம். அவங்க எதையும் எந்த ஒரு அமலும் அவர்களிட்டு தப்ப முடியாது, சிறுசோ பெருசோ எல்லாத்தையும் நாங்கள் கொண்டு வந்து சேர்ப்போம். அதனால் அவங்களுக்குள்ள தண்டனை நாங்கள் கொடுப்போம், நீங்கள் பயப்படாதீங்க, நீங்கள் கவலைப்படவானோம். இதல்லாஹுத்தால சூரா யாசின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்களுக்கு அமைதி ஊட்டு விதத்தில் அல்லாஹுத்தால சொல்கிறான், ஆறுதல் படுத்துகிறான். அல்லாஹுத்தால எங்களுக்கும் அல்லாஹுடைய வாக்குறுதியை நம்பி வாழக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவானாக. சுப்ஹானல்லாஹி வஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம வஹம்திக அஸ்ஹதுல்லா இல்லாஹ இல்லா அந்த.